சூரிய ரிப்போர்ட்ரு ஜெய் பீம் போன்ற படங்களோட வெற்றியை தொடர்ந்து சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷமாக சூர்யாவை தியேட்டர்களில் பார்க்காத ரசிகர்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க. சூரிய ரிப்போர்ட்ரு மற்றும் ஜெய் பீம் படங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகி இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது சூர்யாவுக்கு. இதை தொடர்ந்து சூர்யா இப்போ வெற்றிமாறனோட வாடிவாசல் பாலாவோட திரைப்படம்னு பிஸியாகியிருக்காரு. 18 வருஷத்துக்கு அப்புறம் இயக்குனர் பாலா கூட சூர்யா இணையிற படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. 2D நிறுவனம் சார்பில் சூர்யா இந்த படத்தை தயாரிச்சுட்டு இருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைக்கிற இந்த படத்தில் கீர்த்தி செட்டி சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. மேலும் இந்த படம் வழக்கமான பாலா படமாகவும் அதே சமயத்தில் எல்லா விதமான ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உருவாக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்நிலையில் இப்போ இந்த படத்தை பற்றி பரவுற வதந்தியால் சூர்யா ரசிகர்கள் வருத்தத்தில் இருக்காங்க. அதாவது சூர்யா மற்றும் பாலா இணைஞ்சிருக்க இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருப்பதா தகவல்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. சூரிய ரிப்போர்ட்ரு மற்றும் ஜெய்பீம் படங்களை போல சூர்யாவோட இந்த படமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்ட்டு வதந்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சிலர் இதெல்லாம் வெறும் வதந்தி தான் அப்படின்ட்டு இந்த படம் திரையில் தான் ரிலீஸ் ஆகும்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து தியேட்டர்களில் தான் ரிலீஸ் ஆகும். இந்த திரைப்படம் ஓடிடிக்கான திரைப்படம் அல்ல. சூர்யா ரசிகர்களே கவலையை விடுங்க, மறுபடியும் நம்ம தலைவரை தியேட்டரில் பார்க்க போகிறோம்.